டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல டெட் எக்ஸாம் ரிலேட்டடா வந்து பார்த்தோம்னா ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு பிஎட் பாஸ் செய்தவருக்கு பட்டதாரி ஆசிரியர் பணி. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு யாருக்குன்னா டிஆர்பி போர்டுக்கு. ஸோ இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் யாராச்சும் பிஎட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை டீச்சர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அட் ப்ரெசென்ட்ல நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ வரப்போகிற டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இது வந்து மெயினாக தேவைப்படுமே. ஸோ இதில் என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, 2017 வந்து ஒரு டெட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. அந்த டெட் எக்ஸாம் கால்ஃபர்ல நோட்டிபிகேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ல பிஎட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, செகண்ட் இயர் தட் மீன்ஸ் ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கிறவங்க, இல்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்க டெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பிஎட் படிக்கிற ஒரு கேண்டிடேட்டு பிஎட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலை, பட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, பட் நோட்டிஃபிகேஷன் படி என்ன அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள். ஸோ இது ஏன் அப்படின்னா, இது வந்து டெட் எக்ஸாம் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றதால அவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2017 ஒரு கேண்டிடேட் வந்து டெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டெட் எக்ஸாமில் அவங்க பாஸ், பட் ஃபைனல் செமஸ்டரில் அவங்க பிஎட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேப்பரில் அரியர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ 2017 பிஎட்ல அவங்க வந்து பாஸ் பண்ணலை, பட் டெட் எக்ஸாமில் 2017 பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் டெட் பேப்பர் டூவில் குவாலிஃபைட் ஆனதால பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பிஎட் வந்து அந்த நேரத்தில் பாஸ் பண்ணலை. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா அரியர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணக்கூடாது ஒரு கேண்டிடேட்டை. அதுக்கான ரீசன் வந்து நோட்டிஃபிகேஷன் படி, டிஆர்பி போர்டோடைய நோட்டிஃபிகேஷன் படி, ஒரு டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிஎட் ஃபைனல் இயர் கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆகியிருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் அப்படின்றது தான் அதனுடைய ரூல்ஸ். ஸோ அந்த நேரம் அவங்க வந்து ஸ்டடீஸில் இருந்திருக்காங்க, ஆனால் டெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க, பிஎட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரியர் வச்சுருக்காங்க. ஸோ 2018 அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா பிஎட் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹைகோர்ட்ல இருந்து இவங்களுடைய சான்றிதழ் செல்லும். ஸோ டெட் எக்ஸாம் இவங்க குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சான்றிதழை வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க யாருன்னா பிஎட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை டீச்சர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க, செகண்ட் இயரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்க படிக்கலாம். ஈவன் நீங்க டிடிஎட் கோர்ஸ்ல செகண்ட் இயர்ல நீங்க சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் நீங்க விட்டாலோ, இல்லை பிஎட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்க விட்டா கூட, டெட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஆகிட்டா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செமஸ்டர் அரியரை வந்து பார்த்தோன்னா நீங்க கிளியர் பண்ணாலும் உங்களுடைய தகுதி தேர்வுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் ஸோ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்றதுன்னா, டெட் எக்ஸாம் படிக்கிற ஆர்வம் இருக்கு, ஸோ நீங்க வந்து இப்பதான் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், பிஎட் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த டெட் எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ஆகாது. ஸோ நீங்க டெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆனாலும், பிஎட்ல சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் விட்டாலோ, இல்லை நீங்க பாஸ் ஆனாலோ, ஸோ பாஸ் ஆயிட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் விட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அடுத்த செமஸ்டர்ல நீங்க எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனையே இருக்காது. உங்களுடைய டெட் எக்ஸாம் உடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட்லேருந்தே உத்தரவு வந்திருக்கு. ஸோ டிஆர்பி போர்டுக்கு
அவங்களுடைய பேரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நியமன தேர்வுல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இது மாதிரி ஒரு சில டவுட் எதுனா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.